டிஸ்கவரி சேனல் தொலைக்காட்சியில் மேன் வர்சஸ் வைல்ட் நிகழ்ச்சி உலக புகழ் பெற்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகன் பியர் கிரில்ஸ் அடர்ந்த வனப்பகுதியில் ஆபத்தான சூழ்நிலைகளில் எவ்வாறு உயிர் பிழைச்சிருப்பது, அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வருவது அப்படின்ட்டு குறித்து மக்களுக்கு தொடர்ச்சியாக கற்று தந்துட்டு வர்றாரு. உத்தரகாண்ட் மாநிலம் ஜிம்கார்பெட் தேசிய வன உயிரியல் பூங்கால பிரதமர் மோடி அவர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு மைய கருத்தாக கொண்டு பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் பியர் கிரில்ஸுடன் இணைந்து பங்கேற்ற மேன் வர்சஸ் நிகழ்ச்சி ரொம்பவும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. கர்நாடகா பந்திப்பூரில் அமைந்துள்ள புலிகள் பாதுகாப்பு சரணாலயம் அமைந்துள்ள அந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி நேற்றைய தினம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்றைய தினமும் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்பில் பியர் கிரில்ஸுடன் இணைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் இன்றைய நாள் முழுக்கவே இந்திய அளவில் எல்லா ஊடகங்கள்லேயுமே மிகப்பெரிய விஷயமாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் மைசூர் ஏர்போர்ட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சற்று முன்பு வந்திருக்காங்க. இந்த 2 நாள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு மைசூர் ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்போ வெளியாயிருக்கு. அந்த வீடியோவை பாருங்கள். மைசூர் ஏர்போர்ட்டில் சற்று முன்பு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்று இரவு சூப்பர் ஸ்டார் சென்னைக்கு திரும்பிடுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே மேன் வர்சஸ் ஒயில் நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஒரு சில புகைப்படங்கள் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த புலிகள் பாதுகாப்பு சரணாலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த நிகழ்ச்சியில் படப்பிடிப்பு நடைபெற்ற அந்த தளத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. இதில் நம்ம பார்க்க முடியுது சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஃபிட்னஸ் லெவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோஸில் நம்ம வந்து நல்லாவே பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரம் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிடுவாங்க. 15 நாட்களில் இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பராக் ஒபாமா அவர்களுக்கு கிடச்சிருக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு செலிபிரிட்டிக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கல, சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே கிடச்சிருக்கு இந்த மேன் வர்சஸ் ஒயில் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. 2 நாள் இந்த நிகழ்ச்சியில் படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரொம்பவும் சூப்பராக கலந்துட்டு இருந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இந்திய அளவில் ரொம்பவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊடகங்கள்லையுமே இன்றைய நாள் முழுக்க இந்த ஒரு விஷயம்தான் பேசுபொருளாக அமைஞ்சிருந்தது. கூடிய சீக்கிரம் இந்த நிகழ்ச்சி டிவியில் ஒளிபரப்பானதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமானவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.